வணக்கம் நண்பர்களே, நான் வேலூர் கோட்டை நாணய சேகரிப்பாளர் சங்க உறுப்பினர் ராமமூர்த்தி. வெண்ணிலா டிவி சேனலில் தங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து 1980, 81, 82 இந்த மூணு இயரில் இஷ்யூ ஆன காயின்ஸை பற்றி பார்க்கலாம். 1 ரூபி காயின் இதில் 1982 வந்து 6 கிராம்லேயும் இஷ்யூ ஆயிருக்கு, ஒன்று 8 கிராம்லேயும் இஷ்யூ ஆயிருக்கு. 6 கிராமில் இஷ்யூ ஆன சின்ன காயின் தான் ரேர் காயின். பிக் காயின், அந்த 8 கிராமில் இருக்கிற காயின் வந்து ரேர் காயின் கிடையாது. நீங்கள் இது போல் ஒரு மிஷின் வாங்கி காயினோட வெயிட்டை வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா, ஒருவேளை இஷ்யூவான காயினில், அதாவது சின்ன காயினில் பெரிய அச்சு அடிச்சிருந்தாலும், அதாவது அச்சு அடிச்சிருந்தாலும் சரி, இது போல் மியூலெல்லாம் சொல்லியிருக்கல, அது போல் ஒரு காயினோட எடை மாறும்போது கூட அதனோட மதிப்பு வந்து அதிகமாகும். சரி, நம்ம இந்த வீடியோவில் வந்து 1982 அதிகமான விலை இருக்கிற அந்த காயினோட மதிப்பு வந்து என்னன்னா, புக் வேல்யூ பார்க்கும்போது 40,000 ரூபாய். அது ஒரு மருதார் ஆர்ட்ஸில் வந்து அது வந்து விலை போயிருக்கு, 15,000 ரூபாய் அப்படின்ட்டு விலை போயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதனோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாமே நம்ம. அதாவது 1980, 81, 82 இது மூணுத்திலையும் இருக்கிற டைவரைட்டிஸ் பார்க்கும்போது, 1980 பாம்பே மின்ட்டோடது இயர் திக் அண்ட் தின் அப்படின்ற ஒரு டைவரைட்டிஸ் இருக்கு. பாருங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் தின்னாவும் கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். இதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்க்கும்போது கல்கத்தா மின்ட்டோடது, கல்கத்தா மின்ட் பார்க்கும்போது நார்மல் ரீஎன்கிரேவ்டு அண்ட் லைன்ஸ் இருக்கு. லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து நார்மல், ரைட் சைடு இருக்கிறது ரீஎன்கிரேவ்டு. இது வந்து கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும், அதாவது சென்டரில் வந்து அதிகமான கேப் இருக்கிற மாதிரி இருக்கும் நார்மல் காயினில். ரீஎன்கிரேவ்ல வந்து கொஞ்சம் கேப் இல்லாத மாதிரி, அப்படி ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், நாத்து நட்டு வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இதில் வந்து எனக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தெரியல, நார்மல் அதாவது இந்த ரிம்மை பாருங்கள், அதாவது ஒரு ரிம் வந்து திக்காக இருக்கும், ஒன்று வந்து மெலிசாக இருக்கும். இது வந்து அப்படியே அந்த டீத்தும் பாருங்க, அதாவது ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் தெம்பிடும். ஓகேவா? இதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்க்கும்போது 8 இன்னர் சர்க்குலர் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க, 8 இன்னர் சர்க்குலர் பிக் ஸ்மால். அதாவது அந்த 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது கொஞ்சம் வட்டம் வந்து பெருசாகவும் ஒன்றுத்தில் வட்டம் வந்து சின்னதாகவும் இருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன். பிளாக்ல இருக்கிறது சின்னது, எல்லோவில் இருக்கிறது பெருசு. இதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லார்ஜ் டீத்து. இந்த டீத்தை வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அதாவது தனியாக சொல்லுங்க பாருங்க. இந்த எல்லோவில் இருக்கிறது வந்து டீத்து வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, பிளாக்ல இருக்கிறது வந்து டீத்து வந்து சின்னதாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1982 பாம்பே மின்ட்ல மட்டும்தான் இஷ்யூ ஆகிருக்கு. இதில் இருக்கிற வெரைட்டிஸ் வந்து பார்க்கலாம், அதாவது ஸ்மால் அண்ட் லார்ஜ் டீத் அப்படின்ற ஒரு வெரைட்டி இருக்குது. அதாவது டீத் வந்து ஒன்று ஸ்மாலாகவும் ஒன்று லார்ஜ், அது பெருசாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரைட்டில் எல்லோவில் இருக்கிறது வந்து சின்னதாக இருக்குது, ப்ளூவில் இருக்கிறது பெருசாக இருக்குது. ஓகே, இதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்க்கும்போது மின்ட் மார்க் வந்து ஸ்மால் அண்ட் பிக் அப்படின்ற பாயிண்ட் இருக்குது. எல்லோவில் இருக்கிறது சின்னது, பிளாக்ல இருக்கிறது பெருசு. ஓகேவா? இது போல் டைவரைட்டிஸ் இருக்குது. சரி, இதனோட வேல்யூ வந்து நம்ம பார்க்கலாமே. இதனோட வேல்யூ பார்க்கும்போது ஷாப்பில் போய் நீங்கள் வாங்குறீங்க எங்காவது, அவங்கெல்லாம் அதாவது பைய டீ கடை இல்லை எங்காவது யாராவது சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னா, அது அவங்க வந்து சரி இருக்கிற காசுக்கு அதிகமாக கிடைக்கும் கொஞ்சுண்டு அப்படின்ற எதிர்பார்ப்பாக இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது 1.5 ரூபாயிலேருந்து 2 ரூபா வரைக்கும் அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது இதனோட புக் வேல்யூ வந்து 20 ரூபா, அதாவது யூஎன்சி கண்டிஷனில். அதை நீங்கள் வந்து ஒரு எக்ஸிபிஷனில் போய் வாங்குறீங்க, இயர் வைஸ் கலெக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது டைவரைட்டிஸ் அதில் தேடணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு வாங்குறீங்க அப்படின்னா, அது ஒரு காயினோட மதிப்பு வந்து
பத்து ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு யூஎன்சி கண்டிஷனில் கூட கிடைக்கும். இது மியூல் அப்படின்ட்டு பார்க்கும்போது என்னோட மதிப்பு வந்து 250 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஃப்ரான்ஸ் நிறைய பேர் வந்து இந்த காயின் வந்து, அதாவது இந்த 1982 இதில் இஷ்யூ ஆன காயின் வந்து பிக் காயின் ஸ்மால் காயின் அப்படின்றது கொஞ்சம் புரிஞ்சுங்க. அது வந்து 1982 இஷ்யூ ஆன 6 கிராம் இருக்கிற காயின் வந்து ரேர் காயின். அது கிடைச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வைங்க. எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்ருக்கேன்னா, அதாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து வந்து போயிருக்கலாம் இந்த காயின்ஸ் எல்லாம். என்ன அதாவது பழைய ஆளுங்கெல்லாம் இதை போல் நிறைய செலவும் பண்ணியிருப்பாங்க, அப்போ வந்து நம்மளுக்கு தெரியல அப்படின்ட்டு ஃபீலும் பண்ணியிருப்பாங்க. சரி, நானும் இந்த காயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது 1982 என் கைக்கு வந்துச்சு இல்லையான்ட்டு தெரியாது. ஒருவேளை அதாவது யாராவது உங்கள் பாட்டி தாத்தா யாராவது காயின்ஸ் வந்து சேர்த்து வச்சுருக்காங்க, இல்லை அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க பல்காக, அதாவது ஏதோ இருக்குது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இது போல் காயின்ஸை வந்து தேடி எடுத்து வைங்க. வருங்காலத்தில் நம்மளோட சந்ததியினருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டன் ஏற்றிட்டீங்கன்னா நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.